கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ குக்கு வித் கோமாளி சீசன் 4 என்னுடைய டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போத்திலேருந்தே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பிகாஸ் கிராண்ட் ஃபினாலே ஷூட்டிங் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டிஸ்கஷன் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். பட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இப்போ இருக்கிற ரியாலிட்டி ஷோஸ் வந்துட்டு நமக்கு லைவ் இல்லை, சீக்கிரமே ஷூட் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு யார் வின்னர் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிடும். பட் பார்த்திங்கன்னா, இந்த டைட்டில் வின்னர் யார், ஸோ ஃபினாலே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் ரிவீல் ஆகலை. ஸோ நம்ம சிவாங்கி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதாவது 4 இயர்ஸ், லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ், லாட்ஸ் ஆஃப் ட்ரீம் மூமெண்ட்ஸ், ஐஓ இட் வாஸ் அ வெரி ஹார்ட் குட் பை அப்படிங்கிற மாதிரியாக போட்டு ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஃபேன்ஸுமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த டைம் கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ 12:26 AM. ஸோ இன்றைக்கி விடிய காலை வரைக்குமே ஷூட் வந்துட்டு நடந்துட்டு இருந்திருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாங்கி 3 வருஷம் குக்காக இருந்தாங்க, சாரி கோமாளியாக இருந்தாங்க, இந்த வீக் குக்காக இருந்தாங்க. ஸோ இதோட சிவாங்கியனுடைய இந்த குக் வித் கோமாளி ஷோ பயணம் வந்துட்டு முடியுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக சிவாங்கி ரொம்ப ரொம்ப வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க, அண்ட் சிவாங்கியை ஃபேன்ஸுமே பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம சிவாங்கிக்கு வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஷோ அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் சிவாங்கின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, சூப்பர் சிங்கரில் ஓரளவுக்கு பாடினாங்க அப்படிங்கிற மாதிரியான இருந்த பேரோட இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலியமாக சிவாங்கி ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா ஃபீல்டுலேயும் ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரையும் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவாங்கியை வந்துட்டு ஒரு வேர்ல்டு வைல்டு பிரபலமாக வந்துட்டு இந்த ஷோ மாற்றி விட்டுருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம சிவாங்கி வந்துட்டு இந்த கிராண்ட் ஃபினாலே ஷூட் முடிஞ்சிருச்சு, ஸோ ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், 4 இயர்ஸ் எனக்கு நிறைய மெமரிஸ் அண்ட் ட்ரீம் மூமெண்ட்ஸ் எல்லாமே இதிலேருந்து கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியாக சிவாங்கி சொல்லியிருக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப ஹார்டான ஒரு குட் பை தான் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. எஸ் ஃபேன்ஸுமே சிவாங்கி அண்ட் இந்த சிவாங்கியை இந்த குக் வித் கோமாளி ஷோவில் பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மை. ஸோ எனிவே, அண்ட் அதே போல் யார் வின் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஷ்சன் மார்க்காக இருக்குது. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சிவாங்கி தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற வகையில், ஸோ அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட், ஸோ வந்துட்டு ஜட்ஜஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் அவங்கள எப்படியும் ஃபேவரிசம் காமிச்சு ஜெயிக்க வச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்டுமே வந்துட்டு இருக்குது. பட் எனிவே, இந்த சீசன் யார் வின் பண்ண போகிறாங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க.